ஐபோனுன்ற உன கண்டுபிடிக்காம இருந்திருந்தாயின்னா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். இந்த கரும சண்டானம்லாம் நம்ம கண்ணுல படுமா? நம்ம மாட்டுக்கு நிம்மதியா இருந்திருப்போம்ல? இதை உன கண்டுபிடிச்சிடுறாங்க, அவங்க அங்கங்கே எடுத்து வச்சு எதையாச்சோட்ட போட்டு விட்டுருவாங்க. சமையல் பண்றப்ப சமையல் பண்ற இடத்துல போய் சமைக்கிறத பார்த்தீங்கன்னா உன்னால சாப்பிட முடியாது பாக்க. இப்ப இவங்க பண்றதை பார்த்தா எந்த கருமத்தையுமே நம்ம முன்னாடி போய் பார்த்துடக்கூடாது. பார்த்துட்ட அத்தோட ஒளிஞ்ச இதை பார்த்து. ஊருக்குள்ள எத்தனையோ பேர் அயன் பண்றாயடா, ஆனா உன்னைய மாதிரி அயன் பண்றதுக்கு அயன் மேனால கூட முடியாதுடா. ஏதோ மலை சாரல் மாதிரி தூவிட்டு இருக்கான் பாருங்க. இதுல இருக்கிறதுலே பெரிய கொடுமை என்னன்னா, பக்கத்திலேயே ஒரு மிராண்டா பாட்டில ஸ்ப்ரே மாதிரி வச்சிருக்காங்க, அதை எடுத்து அவன் இங்க அடிக்கிறது இல்லை. ஏன்டா டே, ஏன்டா அவன்கிட்ட கேட்டிருப்பாங்க போல, ஏன்டா பக்கத்துல ஸ்ப்ரே பாட்டில் இருக்கு அடிக்க வேண்டியதுனா டே, அடிக்கிறதே ஹியூமன் ஸ்ப்ரேயர் தான்டா அப்படின்ற மாதிரி வாயில எடுத்து ஊத்தி ஊன்றா. அதை மட்டும் அந்த சட்டக்காரன் பார்த்தானா அவன் இப்படி போடுவானா, இல்லை இப்படி எடுத்து கொண்டு போயிட்டு நெருப்புல போடுவானா, யோசிச்சு பாருங்க. மூதேவி துப்புராட்டா, மனசுல பெரிய ட்ரிபிள் வச்சு நினப்பு, அப்படியே அடிச்சு முடிச்சுட்டு வெளியில துப்புறாரு. உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு தாண்டா சொச்சு பாரத்துக்கு நாட்டுக்கு கூட்டிட்டு போகணும். இந்த பன்னியை தெளிக்கிற வேலை எதுவும் இல்லைன்னு வச்சுக்கிட்டு மிஷின் மிஷின் ஏதாவது கெட்டு போச்சுன்னா சாரை எங்க இருந்தாலும் கான்ட்ராக்ட்ல புக் பண்ணிருக்க, வந்து வேலையை சிறப்பா கடைசி ரோல இருக்கிற வரையும் அள்ளி தெளிச்சு வச்சுட்டு விழாவை சிறப்பிச்சுட்டு போவார். செய்கிறீர்களா? ஆமா, தெரியாம தான் கேட்கிறேன். இப்ப எதுக்கு அந்த சட்டையை நீ அயன் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ வாய்ப்பு பிடிக்கிறதுக்கு துவச்ச சட்டை தான் வேண்டுமோ? அதாவது உள்ளுக்குள்ள ஏதாவது காரக்குழம்பு ஏதாவது மீன் குழம்பு ஈன் குழம்பு சாற்று பாப்பில் போல முள்ளு மாட்டிக்கிச்சு வர மாட்டேங்குது. அவர் இந்த மாதிரி 300 சட்டி தண்ணியை குடிச்சுப்பிட்டு துப்பிக்கிட்டே இருக்காப்புல. இவர் துப்புறதுக்காக அயன் பண்ணுற தொழிலுக்கு வந்தாரா, இல்லை அயன் பண்ணுறத நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக துப்பிக்கிட்டு இருக்காரா அப்படின்றது தெரியல. ஒரு விதத்தில் ரொம்ப சந்தோஷம் சார், ஏன்னா வாயால் ஸ்ப்ரே பண்ணியிருக்கார். நிறைய தண்ணியை குடிச்சுப்பிட்டு அவர் மாதிரி வயிறு முட்டி போயிட்டு பாருங்க, நினச்சி பாருங்க, அந்த கருமத்தையெல்லாம் நினச்சி பாருங்க. ஆனால் இதுலேயும் இன்னொரு சந்தோஷமான விஷயம் இருக்குது தெரியுமா? நல்ல வேலை இவர் அயன் பண்ணுற தொழிலை வந்து அவர் எடுத்துக்கிட்டாப்புல. ஒரு வேலை மாற்றி முடிவற்ற தொழிலுக்கு வந்திருந்தாப்புல. ஆனால் அதுவும் நடந்திருக்கு, இவராது பரவாயில்ல தண்ணியை துப்பியிருக்காரு. ஃபேஷன் ஸ்டைலிஸ்ட்னு சொல்கிற ஒரு கிறுக்கு கத்திரிக்கை என்ன பண்ணியிருக்கு, எச்சிய துப்பி எல்லாம் பண்ணியிருக்கு. ஆனால் இவர் மட்டும் வந்து இங்கே பாரு, நான் முடிவற்ற வரை கண்ணை திறந்து பார்த்துடாத, ஒருவேளை கண்ணை மட்டும் நீ திறந்து பார்த்துட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நீ முடி வளர்க்கணுன்ற எண்ணத்துக்கே வரமாட்டே. நினச்சி பார்க்கறதுக்கு